ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة ومنبري على حوضي صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே படிக்க வேண்டிய அதிகமான பாடங்களில் 75 வீதமான பாடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள பாடம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி விளங்கியிருந்தால், படித்திருந்தால் மாத்திரம்தான் சரியான முறையில் ஹஜ் செய்யலாம். இந்த மதீனா முனவ்வராவுக்கு நாம் ஒவ்வொருவரும் வந்த நோக்கம், இந்த 7 நாளைக்குள், 8 நாட்களுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹஜ் செய்வதற்கு முன்னால் எப்படி தயாரானார்கள், தன்னை எவ்வாறு தயார்படுத்தினார்கள் என்ற விடயத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் நாம் இந்த மதீனாவுக்கு வந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். இந்த மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கபீலாக்கள் இங்கு வாழ்ந்தார்கள். இந்த ரெண்டு கபீலாவும் கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளாக தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டுதான் வாழ்ந்தார்கள். 120 ஆண்டுகளாக தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டுதான் இந்த மதீனா எஸ்ரிபிலே வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபொழுது இந்த மதீனாவிலே 3 கபீலாக்கள் இருந்தார்கள். ஒன்று பனு நதீர், இரண்டாவது பனு கைனுகா, மூன்றாவது பனு குறைதா. இந்த மூன்றும் யூத கபீலாக்கள். பனு நதீர், பனு குறைதா, பனு கைனுகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை எவ்வாறு செய்தெடுத்தார்கள்,
ஏனென்றால் ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு நகரம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் ஹசரத் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன் அவர்களையும் ஹசரத் முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களையும் இந்த மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த ரெண்டு பேரும் முஸ்அப் பின் உமைர், அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம், இந்த ரெண்டு பேரும் இந்த மதீனாவுடைய ஒவ்வொரு வீடுகளில் விடாமுயற்சி செய்தார்கள். எதற்காக? இந்த மதீனா என்ற நகரத்தை இஸ்லாமிய நகரமாக மாற்றுவதற்கு. ஹஜ்ஜுடைய கடமை பின்னால், இஸ்லாம் முன்னால். இன்றுள்ள பிரச்சனை அதுதான். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள், இஸ்லாம் தெரியாது. கடைசி கடமையை செய்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் படபடையாக வந்து இறங்கி இருக்குது, ஆனா இஸ்லாத்துடைய தூண்கள் கூட தெரியாது, இஸ்லாத்துடைய அஹ்லாக் தெரியாது. இஸ்லாத்துடைய முதன்மையான விடயம் என்ன தெரியாது. ஹஜ் செய்ய வந்திருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு வந்த நாம் இன்னும் பல நாட்கள் இருக்கிறது. அவைகளை படித்து நம்முடைய உள்ளத்தில் அவைகளை உருவாக்க வேண்டும். ஹாஜி என்ற பெயர் அல்ல நமக்கு தேவை. ஹஜ்ஜின் மூலமாக உள்ள பிரயோஜனத்தை நாம் அடைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்அப் பின் உமைர், அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம், இந்த ரெண்டு பேரையும் இந்த ஊருக்கு அனுப்பி இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு வீடாக முயற்சி செய்தார். முயற்சி செய்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தார். அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், மதீனாவுக்குள் நுழையும் பொழுது வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சிதக் وأخرجني مخرج صدق وجعل لي من لدنك سلطانا نصيرا. நபி சொல்லுங்க, மதீனாவுக்கு நுழையும் பொழுது وقل ربي ادخلني مدخل صدق. يا الله, உண்மையான முறையில் மதீனாவில் என்னை நுழைவிப்பாயாக. وأخرجني مخرج صدق. يا الله, மக்காவிலிருந்து உண்மையான முறையில் என்னை வெளியாக்குவாயாக. வஜஅல்லி மில்லதுங்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், மதீனாவில் உதவியாளனையும் ஆட்சியையும் எனக்கு தருவாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவில் இருந்த விரோதிகள் இருக்கிறார்களே, நான் சொன்னே பனு நதீர், பனு கைனுகா, பனு குறைதா, இவர்களில் முதல் வேலை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்தார்கள். யூதர்களுடைய ஆக பெரிய கல்விதான் சூனியம். இன்று உலகத்தில் யூதர்களுடைய சூனியம் இருக்குது கபாலா என்று. எல்லா யூதர்களுக்கும் சூனியம் தெரியும் உலகத்தில். சூனியம் எங்க எல்லாருக்கும் சூரத்துல் ஃபாத்தியா தெரியும் மாதிரி முழு யூதர்களுக்கும் தெரியும் சூனியம். அது நீங்க முஸ்லீம் கொஞ்சம் பேர் மறுத்தாலும் சரி, ஏத்துக்கொண்டாலும் சரி, சூனியம் எப்படி செய்யறப்ப யூதன்ட்ட படியும், முழு யூதனுக்கும் தெரியும். அதுல கபாலா உலகத்தில் உள்ள, உதாரணமாக அராம்கோ கம்பெனியை பாருங்க, மதீனால் இருக்கும் அராம்கோ, ஜித்தா அராம்கோ, அங்க யூதர்கள் இருந்தாலும் அவங்க நேரம் ஒதுக்கி அதை படிக்க போகணும், நேரம் ஒதுக்கி அதை படிப்பாங்க. இங்கிருந்த யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செஞ்சார். நபியுடைய முடி எடுத்து 11 முடிச்சிகள் போட்டு
நபியுடைய சீப்படுத்து சூனியம் செய்தார். அதுக்குத்தான் அல்லாஹ் பதினோரு ஆயத்தை இறக்கினான். பதினோரு முடிச்சுகள் அவிழ்வதற்காக குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ. இந்த பதினோரு ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கியது. நபியுடைய பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சூனிய முடிச்சுகள் அவில ஆரம்பித்தது. மதீனாவுக்கு வந்ததோடு இவர்கள் செய்த வேலை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை விரும்பினார்கள். சொன்னாங்க அல் மதீனத்து கைருல் லஹும் லௌ கானு யஅலமூன். உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் மதீனாதான் சிறந்த நகரம். மதீனாவை போல சிறந்த நகரம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோடு மக்களுக்கு செஞ்ச வேலை, சொன்னாங்க சாப்பாடு கொடுங்க, அத்இமுத் தாம், சலாம் சொல்லுங்க, நல்ல குணத்தோட நடங்க, இரவையில எழும்பி தொழுங்க, வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது நீங்க தொழுங்க. மதீனாவுக்கு வந்ததோடு உங்களுக்கு சொன்னேன், குபா என்ற நகரத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தார். அந்த குபா என்ற பள்ளிக்கு முன்னால் ஒரு இடம் இருக்குது, நபி அவங்க தொழுத இடம். மதீனாவுல ஒவ்வொரு சான் ஜானுக்கு ரசூலுல்லாட ஆசாறுகள் இருக்கு, நபி அவர்களுடைய முழுதும் இருக்குது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கினாங்க திங்கக்கிழமை ரபியுல் அவ்வல். பதினஞ்சு நாள் பிரயாணம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத். முதல் முதலாக குபா பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார். உலகத்தில் ரசூலுல்லாஹ் முதல் முதலாக கட்டிய பள்ளி குபா. லமஸ்ஜிதுன் உஸ்திஸா அலத் தக்வா மின் அவ்வல் யௌம். தக்வால கட்டப்பட்ட பள்ளிவாசல். இப்ப நாங்க வந்திருக்கிறோம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த குபா பள்ளி உடைச்சி தரமட்டமாக கிடந்தது. இடையில யாரும் கட்டல இந்த பள்ளிய. அந்த காலத்துல வந்தவங்களுக்கு குபா தெரியாது. இப்ப அல்லாஹ் எப்படி குபாவை ஹயாத் ஆக்கிட்டான் பாப்பீங்க சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போவாங்க குபா பள்ளிக்கு. கழுதையில போவாங்க குபா பள்ளி இங்கிருந்து. இதுதான் வீடு ரசூலுல்லாஹ். அதுதான் இந்த ரோட் செய்யறாங்க பாருங்க, ஹையு சலாமான் இந்த ரோட் இருக்குது. பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே இறங்கி பாருங்க, நேர ரோட் மாதிரி யூகேல உள்ள சந்தி மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறார். ரெண்டு சைடும் கடை, நடுவுல மரம், அரவாசி வேலை முடிச்சு. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சுபோ தொழுட்டு நடங்க. ரசூலுல்லாஹ் நடந்தாங்க, நடந்து பாருங்க. நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் அணு அணுவா செய்யணும்னு விருப்பம் இருந்தா நடங்க. ஒரு ஆக கூடனா 15 நிமிஷம் பிடிக்குது. நான் நேத்து நடந்தேன்னா ரசூலுல்லாஹ் அந்த சுன்னத்தையும் விடுவா வாழ்க்கையில நடந்து பார்த்தேன். நடந்து போனா பாகிஸ்தான் பொம்பளையில், பாகிஸ்தான் ஆம்பளையில் மெது மெதுவா நடந்து அங்க தொழுதுட்டு அமைதியா நேர் நடந்து வந்தா ஹோட்டல். இடையில தண்ணி இருக்குது, முட்டில தண்ணி வச்சிருக்காங்க, பிரிட்ஜ்ல தண்ணி வச்சிருக்கிறாங்க, குடிச்சு குடிச்சு நடக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமை நடந்து போகும் பொழுதுதான் இடையில உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்னாவுடைய வீடு இருந்துச்சு. உம்மு ஹராம், உம்மு சுலைம், தாத்தா தங்கச்சி ரெண்டு பேர். ரசூலுல்லாஹ் அவ்விடத்துல போய் அங்க தூங்குவாங்க கைலூலா. உம்மு ஹராமுடைய வீட்டுல ஒரு நாள் தூங்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் எழும்பி சிரிச்சாங்க. ஹிஜ்ரி 5 தான் ஹிஜாப் கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் எல்லாரையும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், ஆண்கள் பெண்கள் பழகிறது. அப்ப உம்மு ஹராம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன சிரிக்கிறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, கனவு ஒன்று கண்டேன் உம்மு ஹராம், முஸ்லீம்களுடைய ஒரு ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில கப்பல்ல போறாங்க,
அரசர்கள் சிம்மாசனங்கள்ல அமர்ந்து போற மாதிரி போறார். உம்மு ஹராம் எப்படிப்பட்ட பொம்புலண்டா பாருங்க. உடனே சொன்னா, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த ஜமாத்துல போ துவா செய்யுங்க. பெண்களுக்கு இருந்த ஆசைய பாரு. ஒரு ஜமாத் இது கடல்ல போகுது. நபி அவங்க ஒன்றும் பேசல, திரும்ப தூங்கிட்டாங்க. ரெண்டாவது தடவை தூங்கினாங்க. ரெண்டாவது தடவை எழும்பி சிரிச்சாங்க. உம்மு ஹராம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, திரும்பவும் கண்டேன் உம்மு ஹராம், திரும்பவும் ஒரு ஜமாத் போகுது கப்பல்ல, மன்னர்கள் சிம்மாசனங்கள்ல அமர்ந்து போறத போல இவங்களும் போறாங்க. என்ன சமயம், என்ன அவ்வளவு கஷ்டம் அந்த நேரம், கழுதையெல்லாம் போறது, ஒட்டகத்திலாம் போறது. டே கால ஹைபருக்கு போனேன். ரசூலுல்லாஹ் ஹைபர் இங்கிருந்து 2.5 மணிக்கு ஆள எப்படி போயிப்பாங்கன்னு யோசிச்சேன். அதான் போய் வரக்குள்ள 2 மணி ஆயிடுச்சு. சுப காலையில போனது பாக்குறது ரசூலுல்லாஹ் எப்படி, ரசூலுல்லாஹ் முழு காணியும் அங்கதான் இருந்துச்சு. போயில தஸ்ரி எடுத்து போகணும். அது இப்ப உம்மு ஹராம் திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துவா செய்யுங்க, நானும் அந்த ஜமாத்துல போய் எப்படி ஆசை. நபி அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உம்மு ஹராம் முதல் ஜமாத்துல உங்களை கண்ட மாதிரி இருந்துச்சு. முதல் ஜமாத்துல உங்களை கண்டேன் உம்மு ஹராம். சகோதரர்களே, சகோதரிகளே, நபி அவங்க நடந்து கழுதையில போய் வருவாங்க குபாக். ஏன் குபால போய் தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரு உம்ரா செஞ்ச நன்மை குபால போய் தொழுதா. அதனாலதான் சனிக்கிழமை ஜியாரா வச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை உங்களை கூட்டிட்டு போறது இன்ஷா அல்லாஹ். நபி அவங்க சனிக்கிழமை போறதால சனிக்கிழமைங்களை கூட்டிட்டு போவாங்க குபால தொழு. நபி அவங்க கட்டின முதல் பள்ளிவாசல் அந்த ஹதீஸுடைய தொடர. ஹசரத் உம்மு ஹராம் உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்துல ஒரு ஜமாத் போகுது மதீனால இருந்து குபுரு சைப்ரஸ கைப்பற்றதுக்காக. அதுல உம்மு ஹராம் போறாங்க கப்பல். நபியோ கண்டாங்களே கனவு. உம்மு ஹராமுடைய கணவர் தான் உபாதா பின் சாமித் ரதியல்லாஹுவான். குப்ருஸ்ல இறங்கினதோட உம்மு ஹராம ஒட்டகத்துக்கு மேல ஏத்தினாங்க. பொம்புல தானே ஒட்டகத்தை ஒழுங்கா இருக்கல, கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சி அவடத்தையே மௌத்தாயிட்டார். சைப்ரஸ்ல கபர் ஒன்று இருக்குது, அல் கபருல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்ணுடைய கபர்ன்ற ஒரு கபர் இருக்குது, அவடதான உம்மு ஹராம். இந்த ரோட்ல வாழ்ந்தவங்க, இந்த ரோட்ல வாழ்ந்தவங்க உம்மு சுலைம். நாளைக்கு நடந்து போகல, யோசிச்சுட்டு போங்க. உம்மு சுலைம் அனஸ் ரதியல்லாஹ் அம்மா. உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ்வோட அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். இதே ரோட்ல தான், குபா ரோட். நபி அவங்க உம்மு சுலைமுடைய வீட்டுல கைலுலா தூங்கும் பொழுதுதான் உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ்வோட வேர்வைய போத்தல் எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் எழும்பினதோட கேட்டா, உம்மு சுலைம் என்ன செய்யறாய்? இல்லையா ரசூலல்லாஹ், உங்களுடைய வேர்வை நான் எடுத்து எனது அத்தர் போத்தல்ல வைக்கிறேன். ஏனென்றால் எனது அத்தரை விட உங்களுடைய வியர்வை மனமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட பிரயாணங்கள். நபி அவங்க திங்கக்கிழமை குபால் இறங்கினார்கள். திங்கக்கிழமை இறங்கி 3 நாள் தங்கியிருந்தார்கள். செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள். வெள்ளிக்கிழமை காலையில் ரசூலுல்லாஹ் குபாவிலிருந்து அப்படியே வந்தார். நீ நடந்து போகல பாருங்க, ஒரு பள்ளி ஒன்று வரும், மஸ்ஜிதுல் ஜும்ஆன் எழுதிருக்கும். அதில் நபி அவங்க முதல் முதலாக மதீனாவில் ஜும்ஆ தொழுத இடம் அது. நடந்து போகும் பொழுது நேர போங்க, நல்லா விலகும் அந்த பள்ளி. அந்த பள்ள தொழுகிறது இல்லை இப்ப, வெள்ள பள்ளி மஸ்ஜிதுல் ஜும்ஆ. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் முதல் ஜும்மா தொழுகிறார். ஜும்மாவுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வராங்க மதீனா உள்ள இடத்துல. இங்க வரும் பொழுதுதான் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், எங்கட வீட்டுல தங்கணும், எங்கட வீட்டுல தங்கணும் என்று ரசூலுல்லாஹ் வரவேற்க ஆரம்பித்தார். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
எனது குதிரை ஏவ அதாவது எனது ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, எங்கு அமருமோ நான் அங்கு போய் தங்குவேன். அதான் உங்களுக்கு காட்டினேன், முதலாம் நம்பர் இடத்தை காட்டினேன். யாருடைய வீடு அது? யார வீடு? நல்ல இப்படிதான் மறக்கணும் எல்லாத்தையும். இன்னும் அஜி முடியல, இப்படியே மறந்தா. யார வீடு? ஒத்தராவது என்ன? அய்யூபா, அபு அய்யூப் அன்சாரி. யார வீடு? அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹுடைய வீட்டுல எத்தனை மாசம் தங்கினாங்க? 8 மாதம். 8 மாதம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. 8 மாசம் தங்கும் பொழுது திட்டமிட்டாங்க, இவடத்துல எப்படி பள்ளி ஒன்று கட்டுற, மஸ்ஜிது நபவி. இந்த மஸ்ஜிது நபவி அமைந்திருக்கக்கூடிய இடம் 2 அநாதைகளுடைய இடம், சஹில் சுஹைல். சஹில் சுஹைல், இந்த 2 அநாதைகளுடைய இடத்தை ரசூலுல்லாஹ் காசி கொடுத்து வாங்கினார். சாமினூனி அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் காசி வாணாது சும்மா. நபி சொன்னாங்க, இல்ல காசி கொடுத்து வாங்கி சஹாபாக்கள் எல்லாம் சேர்த்தெடுத்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் 2வது பள்ளி கட்டுறாங்க. ஈச்சமர ஓலைகளை எடுத்து நெய்து, ஈச்சம் குத்திகளை வச்சு கல்லுகளை செய்து பள்ளியை கட்டுறாங்க. இப்ப நாங்க மஸ்ஜிது நபவியில தொழுகிறோமே, கிபிலா அந்த கிபிலா இல்ல, பழைய கிபிலா. அந்த நேரம் கிபிலா பலஸ்தீன், மத்த சைடு அப்படியே அப்படியே மத்த பக்கம் தொழுதா எப்படி இருக்கும்? அப்படிதான் பள்ளி. என்ன செஞ்சாங்க, பள்ளியையும் கட்டிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்ற ஊடையும் கட்டினாங்க. அவடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க மஸ்ஜிது நபவிக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த வேலை செய்யறாங்க. இப்ப என்ன செய்யறது? அடுத்த வேலை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில உண்ட விளங்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல திட்டமிட்டு உலகத்துல வாழ்ந்த ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காது. நபி அவங்க போட்ட திட்டம் இதுவரைக்கும் மதீனாவை யாராலையும் உளுத்தாட்ட முடியல. பிண்டைய உத்தர கேட்டார், ஹசரத் பிரிட்டிஷ் அமெரிக்கா, இந்த பிரிட்டிஷ் அமெரிக்காவெல்லாம் 1900 புறவு முளைச்ச காளான்கள். நாங்க பெருசா விளங்கிட்டோம், பெருசா நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். நாங்க இருந்த இடம் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அரபுல. ஒரு ஹோட்டல்ல எழுதிருந்தாம், நீங்க சாப்பிடுங்க, உங்களோட பேரப்பிள்ளை பில்ல கட்டுவான். என்ன எழுதிருந்தாம்? நல்லா யோசிங்க, தூங்கப்பட அந்த கதைக்கு யோசிக்கும். அதுதான் கதை சொல்றேன், தண்ணி வந்து அவன் குடிப்போம். நீங்க சாப்பிடுங்க, பில் கட்டுவான் யாரு? பேரப்புள்ள. ஆஜி யார் போய் உட்காந்து நல்லா திங்கார், பேரப்புள்ள பில் கட்டுவா. நல்லா திண்டு 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 முடிவுல பில்ல கொண்டு வந்து கொடுத்தானா. பில்ல பார்த்துட்டு இவர் சொன்னாரா, முன்னுக்கு என்ன எழுதி வச்சிருக்காய், நீங்க சாப்பிடுங்க, யார் பில் காட்டுவான்? அவன் சொன்னானாம், இந்த பில் வந்து உன் அப்பா திண்டது. இந்த பில் எதுக்கு? அதான பில் எழுதி வச்சு என்ன, நீ சாப்பிடு, உண்ட யார் பில் காட்டுவான்? உண்ட பேரப்பில்ல, உண்ட அப்பா திண்டுட்டு போனா நீ பில்ல கட்டிப்ப. இதுதான் உலகத்துல நடந்துச்சு. 1915 புறவு நம்ம அப்பா மாரு திண்டதுக்கு நாங்க பில் கட்டுறோம். இப்ப விளங்குதா இப்ப கதை? ஹோட்டல் கதை இல்ல இது. 1905 1910 1900 நம்ம அப்பா மாரு திண்ட தீனுக்கு நாங்க பில் கட்டுறோம். அவ்வளவுதான், அவங்க ஜொலியா வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இஸ்லாம் விலங்கல்ல, விலங்கினது காசி மட்டும். இப்ப நாங்க இன்றைக்கு சிரியாவும் யமனும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பில் கட்டுறோம். இப்ப திண்டதுக்கு அப்பா மார் திண்டது. நாங்க தான் அவ்வளோத்துல பவர்ல இருந்தோம். இந்த மதீனா இருக்குதே, லேசான நகரம் இல்லை, லேசிப்பட்ட நகரம் இல்லை. மதீனாக்கு நுழையலாது யாரும். ரசூலுல்லாஹ் போட்ட திட்டம் சகோதரர்களே,
மதீனாவுடைய வரலாற்றை படிச்சு பார். மதீனாவுடைய ஆண்கள், மதீனாவுடைய பெண்கள், மதீனாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் தஹஜ்ஜத்தில் எழும்பிடுவாங்களா? எங்கேயாவது ஒரு ஊர் இருக்குதா தஹஜ்ஜத்தில் எழும்புற ஊர் காட்டுங்க பாப்போம். எந்த ஊர் சரி? ஸ்ரீலங்கால மதீனாவுல தஹஜ்ஜத்தில் ஒரு ஆள் அப்படியே வந்தாரண்டா. அபூபக்கர் ரழியல்லாஹு வீட்டில் ஓதிட்டு இருப்பாங்களா தஹஜ்ஜத்தில், அங்க உமர் ரழியல்லாஹு ஓதிட்டு இருப்பாங்க தஹஜ்ஜத்தில், அபூபக்கர் ரழியல்லாஹு மகள் ஆயிஷா ஓதிட்டு இருப்பா தஹஜ்ஜத்தில், சின்ன பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கோ தஹஜ்ஜத்திலே ஓதுற சத்தம், இதுதான் மதீனா. இஷா தொழுகைக்கு பிறகு மதீனாவுல சத்தமே கேட்காதா, எல்லாம் தூங்கிடுவாங்க. மதீனாவை கொஞ்சம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி மதீனாவை செஞ்சாங்க, எவ்வளவு ஒத்துமையான ஊரண்டா மதீனா. நபி அவங்க அனஸ் ரழியல்லாஹு வீட்டில், உம்மு சுலைமுடைய வீட்டில் 90 முஹாஜிர்களையும் 90 அன்சாரிகளையும் கூப்பிட்டு ஜோடி போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஜோடின்னா இஸ்லாத்தை பாதுகாக்க ஒத்துமைப்படுத்துறிக்கு வந்திருக்கோம். டாக்டர் ஈசான், டாக்டர் ஈசானையும் டாக்டர் அலியுமே ஜோடி போடுற. என்னத்துக்கு ஜோடி? படிங்க, எழுதுங்க. வைஃப் ஜோடி வேற, அது அது ஜோடி இருக்கட்டும், ஊரு போய் பார்ப்போம். இது வந்து ஹஜ்ஜில படிக்க எங்க ஷேக் ஃபலாஹியையும் அப்துல்லா மௌலவியையும் ஜோடி போடுறோம். உதாரணமா ரசூலுல்லாஹ் 90 ஜோடி போட்டாங்க, 90 ஜோடி போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஒத்துமையான ஊர் தேவை. ஹஜ்ஜிக்கு வந்த எங்களுக்குள்ள இதை படிக்கணும், ஒத்துமை தேவை. அதுல ஒரு ஜோடிய ஆச்சரிய ஹதீஸ் தான், ஆச்சரியமான ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்களையும் சாத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு அவர்களையும் ஜோடி போட்டாங்க மதீனால. ஜோடின்னா ஹெல்ப், மார்க்க விடயத்துக்கு உதவியா இருக்கும். சாத் இப்னு ரபீஅ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிட்டாங்க, ஜவான் நீ மதீனால இருந்து வந்திருக்கிறீங்க, மக்கால இருந்து வந்திருக்கேன், நான் மதீனாவாஸ், எந்த சொத்துல அறவாசி உங்களுக்கு தாரண, எதுல சொத்துல அறவாசி, அது என்ன பரவாயில்லை. அடுத்த சொன்னாங்க சாத் பின் ரபீ, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாள், ஒருவளை தலாக் சொல்லி தாரன், நீங்க அவளை கல்யாணம் முடி. என்ன இப்ப வந்தோடனே உங்களுக்கு கல்யாணம் கிடைக்காதுஞ்சு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு சொன்னாங்களாம், அல்லாஹ் பரக்கத் செய்வா உங்களுக்கு, துல்லூனி அல சூக், கொஞ்சம் மார்க்கெட்டை மட்டும் காட்டித்தாங்க. எப்படி ஜோடியல், எப்படி ஒத்துமை? இந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க சஹாபாக்களுடைய உள்ளம் ஒத்துமையான உள்ளத்தை போல உள்ளத்தை காணலாதான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطاه فآزره فاستغضل واستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار. الله சொல்றான் محمد رسول الله நபி அவர்கள், والذين معه அவரோடு இருப்பவர்கள், أشداء على الكفار காஃபீர்களோடு கடினமாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? குஃப்ரா, அது செய்யலாது. ஆனால் ருஹமா உபைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமுடையவர்கள். மதீனாவை செய்றாங்க, ஹஜ்ஜில படிக்க வேண்டிய பாடம் இது. ருஹமா உபைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமுடையவர்கள். தராஹும் நபியே, நீ அவர்களை பாப்பாய், ருக்குவிலும் சுஜூதிலும் தான். ஆற்ற கால் தெரியுமா எங்களுக்கு?
ஆட்டுட கால் முழங்கால் எப்படி இருக்கும்? உட்கார்ந்து உட்கார்ந்து தேஞ்சிருக்கும். சஹாபாக்களை பார்த்தவங்க சொல்றாங்க, அவங்களோட ஆண்கள் பெண்கள் எல்லாம் சுஜூது செய்து செய்து நெத்தி தேஞ்சிட்டாம. அவங்கள எவ்வளவு காப்பாட்டுல சுஜூ செய்யறோம். ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளியில சுஜூ செய்தது மண்ணில். ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு மழை பெஞ்சி சேர் மஸ்ஜிது நபவி சுஜூ செஞ்சிட்டு எல்லாரும் தலையை தூக்குறாங்க, தலையெல்லாம் சேர் கல் புரக்கிட்டு வருவாங்க, கல்லை போட்டு அதுக்கு மேல சுஜூ செய்வாங்களா? எப்படி ஆட்டுடைய கால் உறிஞ்சிருக்குமோ சஹாபாக்கள் சுஜூது செய்து செய்து நெத்தி உறிஞ்சிருக்கும் அவங்கள. இதுதான் அடையாளம். தராஹும் ருக்கன் சுஜ்ஜதா யப்தகுன ஃபதலன் மினல்லாஹி வரிதுவானா. என்ன நோக்கம்? Sekali lagi 907 minta tisu hamam.